ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜேஸ் வ்ளாக் தமிழ் சேனல். இன்னைக்கு வந்து நான் அதான் திண்டுக்கல் வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. திண்டுக்கல்லில் தான் இருக்கேன் இன்னும், நான் இன்னும் கிளம்பலை. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதான் மூணு நாளுமே நான் வெளில எங்கேயும் போகலை. மொத்தம் நாலு நாள் இருக்கிற நாளா ஃபஸ்ட்டு டே. ஆமாம், இந்த இதோட நாலு இன்னையோட நாலாவது நாள் வெளில எங்கேயும் போக முடியல, ஒர்க்கு கொஞ்சம் டைட்டாக இருந்தது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு நாள் வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து சாப்பிட்றது மட்டும் போட்டிருப்பேன் இங்கே ரூமில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு. அதுக்கப்புறம் வெளில போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தேன், வெளில போக முடியல. அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து சண்டே, அதான் சிவா நான் வர மாதிரி பிளானு. சரி, நான் நாளைக்கு வெளில போகலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக அதுவும் இப்போது சொதப்பிடுச்சு. என்னென்னா அவரால் வர முடியல. ஸோ அவர் ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கு அப்படின்றனால அவரால் வர முடியல. ஸோ அதனால் அந்த பிளானும் கேன்சல் ஆயிடுச்சு. என்ன விளையாடுறீங்க? ஸோ அது இல்லாமல் இப்போது நாளைக்கு நாங்கள் இங்கேருந்து சென்னை வரேன். அதான் நாளையோட ஒர்க்கும் முடியுது. ஸோ இதோட வீடியோவும் நான் இனியோட முடிச்சிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நான் அதான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு மார்னிங்கே வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி பிளான் தான் பண்ணிவிட்டு அப்படியே ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான். ஸோ அது டைம்லாம் இருக்காது, வீடியோ எடுக்கிறதுலாம் அப்படியே அர்ஜெண்ட்டாக கிளம்புற மாதிரி தான் இருக்கும். இன்னும் பஸ்ஸும் புக் பண்ணல, ட்ரெயினாக புக் பண்ணல. எல்லாம் சண்டே வேறையா ஃபுல்லாக எல்லாம் புக் ஆகுது. எப்படி போ கிளம்பி போக போகிறேன்னு தெரியல. சாரி, சென்னைக்கு வர போகிறேன்னு தெரியல. சரி, அதான் திண்டுக்கல்லில் சுற்றி பார்க்கலாம்னு பார்த்தேன். ஏன்னா என்னமோ, ஆனால் சொல்லக்கூடாது, கிளைமேட்லாம் ஆனால் வேறு லெவலில் இருக்குது. மழையும் பெய்யுது, வெயில் அடிது. அதான் நான் ஃபஸ்ட் யோசனேன், மழை பெய்யுது, வெயில் அடி. இனி வந்து பார்த்தீங்கன்னா மழை, சம மழை, நல்லா இருந்தது கிளைமேட்டு. நான் அதை வீடியோ எடுத்தா நினைக்கிறேன், அது முடிஞ்சால் அதை அட்டாச் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்து டின்னர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். என்னதுன்னா சிக்கன் பிரியாணி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உக்காந்துச்சிடலாம் அப்படி வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இப்போ சாப்பிட தான் போகிறேன், அதுக்கு தேவைப்படும். ஸோ அதான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ஒரு ஆப்பிள் ஜூஸ் அது ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது நேற்று சாப்பிட்டேன். அது வீடியோ எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாக இருந்ததா. சரி, கடைன்னு பசி, சம பசி, ஆர்டர் பண்ணி போட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இருங்க நான் அதை காட்டுறேன். இன்றைக்கி வந்து எத்தனை வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு, ஆறிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து சிக்கன் நூடுல்ஸ் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி வந்து சிக்கன் நூடுல்ஸ், இது என்ன கொடுத்துறேன், கண்டிப்பாக சாஸாக தான் இருக்கும். ஆமாம், சாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சொன்ன மாதிரியே ஆப்பிள் ஜூஸ் சொல்லிட்டேன், இதிலே சாப்பிட்றலாம். இது வந்து நூடுல்ஸ் வந்து ஆக்சுவலாக ஸ்பூனில் தான் சாப்பிட்ணும். நான் இப்படியே சாப்பிட்றேன் டெய்லி. இதை பார்க்கறது வந்து ஃப்ளாக் கலரில் இருக்குது, இந்தியன் ஃப்ளாக் கலரில் இருக்குது, நல்லாயிருக்கு. சூடு ஆறிடுச்சு. கையில் சாப்பிட்றேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. கையில் நூடுல்ஸு கையில் சாப்பிட்றேன், அது தப்பாக எடுத்து சாப்பாடு தான் சாப்பிட்லாம். நேரம் ஆறிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மாதிரியுமே வந்து அன்றைக்கி சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டே. ஸோ அதேமாதிரி இதுலேயும் ஒயிட் சிக்கன் தான், இது அந்த மசாலா கலர் மசாலா நான் அந்தமாதிரிலாம் போட்டு எதுவும் பண்ணல, 65 மாதிரி போடல, அப்படியே ஒயிட் சிக்கன் தான். நல்லா தான் இருக்குது. இன்னும் ஒன்று ஆறிடுச்சு, அதுதான். மற்றபடி டேஸ்ட்லாம் ஓகே. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நான் எண்ணெய் அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஓகே, குட். சாசம் நான் சாப்பிட மாட்டேன். இதெல்லாம் இருக்கும், நான் அப்படி தான் நிறைய விஷயம். எனக்கு டவுட் ஆச்சு, ரெண்டு நாளாக வந்து சொல்லிட்டோம் அதிகமாக இருந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் மட்டும் சொல்லியிருக்கேன், பத்தாமல் போயிடும் அப்படின்னு. பரவாயில்ல, குவான்டிட்டி அதிகமாக தான் இருக்கும், அதாவது சாப்பிட்லாம். ஜூஸ் வேறு இருக்குது, கரெக்டாக இருக்கும். இங்கே பிரியாணி பற்றி சொல்ல நினச்சேன். நேற்று வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் சொன்ன மாதிரிலாம், அந்த பிரியாணி வந்து நம்ம சென்னை ஸ்டைலில் அந்த மாதிரி இல்லை, இந்த சீரக சம்பா ரைஸில் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான பிரியாணி நல்லா இருந்தது. அதுவும் நல்லா காரமாக இருந்தது, சமகாரம் சிக்கன் பிரியாணி. மட்டன் பிரியாணிக்கு சொன்னாங்க, ஆனால் அது ஆர்டர் பண்ணேன், சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட்டேன். அப்புறம் சரிங்க, 65. ஓகே, எல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆ, இதுவும் எதுவுமே வந்து நம்ம பே பண்ணணும் இல்லை, நல்லா காம்ப்ளிமெண்ட்டில் வந்துடும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட் டே,
ஏதாச்சும் ஒரு டைம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை நைட்டு டின்னர் ஏதோ ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி. நான் மார்னிங் சீக்கிரமாக போயிடுறேன் ஒர்க்கு, அதனால் 6:30 கிளம்புறேன், அப்போ பசியும் எடுக்காது, அப்போ சாப்பிட முடியாது, நான் அங்கே போய்ட்டு தான் சாப்பிடுவேன். ஸோ மார்னிங் சாப்பிட்றதில்ல, ஸோ நைட்டு ஆஃப்டர்நூனும் அங்கே சாப்பிட்ருவோம், அப்புறம் ஈவினிங்கும் அங்கே ஸ்நாக்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஈவினிங் அதுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக் வரும், அப்பயும் ஸ்நாக்ஸ், அப்புறம் ஈவினிங் வரும்போது ஒரு சாண்ட்விச் காஃபி குடித்தோம் இப்போ நைட்டு. ஸோ ஃபுட்டை பொறுத்தவரைலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இங்கே எல்லாம் கரெக்டான டைம் வந்துடும். ஸோ எல்லாமே பக்கா. ஒரே ஒரு குறை என்னென்னா வெளியில் எங்கேயும் போக முடியல. போகலாம், இந்த ஒரு 2 hours, 1.5 hours அந்தமாரி இருக்குது இருக்குது அந்த டைம். அதில் போயிட்டு வெளில வந்து நம்ம வேறு ஒர்க் விஷயமா இருந்திருக்குமா, நம்ம நேரம் அப்போ தான் எதனா ஒன்று கோளாறாக நடக்கும். ஸோ அதான் நம்ம தனியாக வந்தால் நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம டைம் தான் அது. இது வந்து நம்ம ஒர்க் ரிலேட்டடாக இருந்தனால ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நானும் இது பண்ணினேன். அது இல்லாமல் கொஞ்சம் சோம்பேறித்தனமோ சரிதான். வெளில வேறு மழையாக வர இருந்தது, இன்றைக்கி வேறு செம்ம மழை, அதான் போக முடியல, நேற்று போக முடியல. நான் ஆக்சுவலாக சண்டே தான் நான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அவராடையும் வர முடியல சிவானாலு. சரி ஓகே, எல்லாம் நன்மைக்கு, அவ்வளோதான், இன்னொரு வாட்டி வரவா வராமல் போயிட போகிறோம். ஓகே அவ்வளோதான். இருங்க, நான் ஜூஸ் எப்படின்னு சொல்லணும், ஜூஸ் வேற லெவலில் இந்த இது காட்டுறாங்க. சங்காரம் கம்மியாக போடுங்கன்னு சொன்னேன், ஐஸும் கம்மியாக போட சொன்னேன், கரெக்டாக அதுமாதிரி தான் போட்டிருக்காங்க போல இருக்குது. ரொம்ப ஜில்லுன்னு இல்லை, தொட்டு பார்த்தேன், நல்லா பேக் பண்ணி பக்கவாக கொடுக்குறாங்க. அதான் க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக பண்ணுறாங்க எல்லாம். 3-star ஹோட்டலில் அப்போ அப்படி தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அது கலக்கிறதுக்காக மட்டும்தான் அது. இதை இப்போ ஓரம் வச்சிடலாம், இப்போ குடிக்கலாம், ஜூஸாக குடிக்கலாம் ரைட்டா. நல்லா தான் இருந்தது, நேத்தே சொன்னேன்ல, அதனால தான் இனி 2 ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தேன். கொஞ்சம் கூட வைக்கமே இல்லையாடா. சரி, அவங்க இதெல்லாம் ஒரு மாதிரி நடக்க போகிறாங்க சொல்லிட்டான் உன்னோட நித்தின்னு. திண்டுக்கல் வீடியோ கிளம்புறப்பறம் வீடியோ எடுக்க முடியாது நினைக்கிறேன், ஏன்னா பஸ் எதுவும் புக் பண்ணல, அச்சு புச்சின்னு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுதான் மக்களே, இதோட திண்டுக்கல் பயணத்தை இத்துடன் முடிச்சுக்கலாம். நாளைக்கு ஏதாச்சும் வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான், வெளில எங்கே போக முடியல, அதுக்கு ரொம்ப சாரி. என்ன நம்ம வந்து திண்டுக்கல்ல தனியாக சுற்றி பார்க்க முடிஞ்சால் வரலாம். திண்டுக்கல் இந்த சரௌண்டிங் நல்லா வேறு லெவலில் இருக்குங்க, அட்மாஸ்ஃபியர் சுற்றி மழை அதுதான் பயங்கரமாக இருந்தது. ஒரு நாள் வரலாம், ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் பத்தாது, ஒரு வாரம் இல்லை ஒரு 4-5 நாள் அப்படி அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். மறக்காமல் விஜய் ஸ்வாக் தமிழ் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, குட் நைட்.